நாம் நடத்துகிற பாடம் எப்படி இருந்துச்சுன்னா பிள்ளைகள் அந்த பாடத்தில் கவரப்படுவார்கள். இதுதான் நான் உங்கள்கிட்ட ஷேர் பண்ண போகிறேன். நம்மளுடைய பாடத்தில் இருக்க வேண்டிய மூன்று விஷயங்கள், முக்கியமான விஷயங்கள். ஒன்று, வேடிக்கை. இங்கிலீஷில் ஆங்கிலத்தில் ஃபன் அப்படின்னு சொல்லுவோம். ஸோ நம்ம பாடத்தில் இருக்க வேண்டியது ஃபன். வேடிக்கை மூலமாக ஏதாவது நம்ம கற்றுக் கொடுக்க முடியுமா? பிள்ளைகள் உண்மையாலும் கற்றுக்குவாங்களா அப்படின்னா நிச்சயமாக கற்றுக்குவாங்க. நான் எப்படி, இதோ நீங்கள் பார்த்துட்ருக்கிற இந்த பொம்மைகள், அப்புறம் நீங்கள் பார்த்துட்ருக்கிற இந்த காஸ்டியூம்ஸில் மிக்கி மவுஸ், ஸ்கூபி, சங்கீதக்காரன், க்ளவுன், இந்த மாதிரியான நிறைய காஸ்டியூம்ஸ் பயன்படுத்துகிறேன். இதை நிறைய பேர் எனக்கு தொலைபேசி மூலமாக கூட நிறைய பேர் என்கிட்ட கேட்குறாங்க, இதை எப்படி பயன்படுத்துவீங்க, இதில் பாடத்திட்டத்தில் நீங்கள் எப்படி கொண்டு வருவீங்க அப்படின்னு நினைக்கிறாங்க. இதுக்கு நான் எப்படி பயன்படுத்துகிறேன் அப்படிங்கிறத உங்கள்கிட்ட சொல்கிறேன். உங்களுக்கு பிரயோஜனமாக இருந்தால் நீங்கள் பயன்படுத்திக்கலாம். உதாரணத்துக்கு ஜூடா மாதிரி காஸ்டியூம் இல்லைங்களா, சிங்கம், ஜூடா சிங்கம், அந்த மாதிரி காஸ்டியூமை நாங்கள் பயன்படுத்தும் பொழுது என்ன செய்கிறோன்னா, பைபிளில் எங்கெல்லாம் சிங்கம் வருது, சிங்கமும் கதைகள் எங்கெல்லாம் சம்மந்தப்பட்டிருக்குதுன்னு எடுத்து பார்க்குறோம். உதாரணத்துக்கு நம்ம சிம்சோன் கதையில் சிங்கம் வருது, தாவீது கதையில் சிங்கம் வருது, அதுக்கப்புறம் தானியலுடைய கதையில் சிங்கம் வருது. இந்த மாதிரி வேதாகமத்தில் சிங்கம் சம்மந்தப்பட்ட கதைகள் எல்லாத்தையும் எடுத்துகிட்டு அதுக்கு ஜூடாவை பயன்படுத்துகிறோம். ஸோ அந்த காஸ்டியூம் வந்து வேடிக்கையாக மட்டும் இல்லை, அந்த கதையோடு சம்மந்தப்பட்டதாகவும் மாற்றுறோம். உதாரணத்துக்கு சேவல் இல்லைன்னா கோழி அந்த மாதிரியான ஒரு காஸ்டியூமை நாங்கள் போடும் பொழுது அதை என்ன செய்கிறோன்னு சொன்னிங்கன்னா, வேதாகமத்தில் சேவல் இதெல்லாம் எங்கே சம்மந்தப்பட்டிருக்குது, அந்த மாதிரி பொம்மை பப்பட் பயன்படுத்தும் பொழுது நாங்கள் எப்படி யோசிக்கிறோம் அப்படின்னா, சேவலோடு சம்மந்தப்பட்ட பகுதிகள் என்ன இருக்குது அப்படின்னு சொல்லி நாங்கள் யோசிக்கிறோம். பாருங்கள், நம்ம பேதுரு அவர் சேவலோட சம்மந்தப்பட்ட ஒருத்தர் இல்லைங்களா. அதுக்கப்புறம் கோழி தன் குஞ்சுகளை கூட்டி சேர்ப்பது போல, இந்த வசனம் நம்மளுக்கு வேதத்தோட சம்மந்தப்பட்டது, கோழியோட சம்மந்தப்பட்டதாக இருக்குது இல்லைங்களா. இந்த மாதிரியான சம்பவங்களை நாங்கள் எடுத்து அதுக்கு இந்த காஸ்டியூமை உள்ளே போட்டுக்கிறோம். இது சம்டைம்ஸ் நம்மளுக்கு வேதாகமத்தில் சம்மந்தப்படாத காஸ்டியூம்ஸும் பயன்படுது. டாமஞ்சேரி உதாரணத்துக்கு, டாமஞ்சேரி எடுத்துக்கிட்டோம்னா, டாமஞ்சேரி நான் என்ன பண்ணுறேன், கார்ட்டூன் அதில் எதில் ஃபேமஸ் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, டாம் ஜெரியை துரத்திக்கிட்டே இருக்கும், இந்த மாதிரியான விஷயம் வரும். ஸோ பிள்ளைகளுக்கு ஆல்ரெடி அதை தெரிஞ்சதுனால அவங்களுக்கு தெரிந்த இடத்துலேருந்து தெரியாத இடத்துக்கு கொண்டு போகிறதுக்கு அந்த காஸ்டியூமை பயன்படுத்துகிறேன். எப்படி பயன்படுத்துகிறேன், எப்படி இதை துரத்திக்கிட்டே இருக்குதோ அந்த மாதிரியே பயன்படுத்துகிறேன். பாருங்கள், இந்த டாம் இந்த ஜெரியை துரத்திக்கிட்டே இருக்கும், நடுவில் நடுவில் டாமும் ஜெரிக்கும் நடுவில் நிறுத்தி, என்ன ஏன் இப்படி போகிறேன், ஏன் இப்படி போகிறேன்னு சொல்லி அவங்களோட சம்மந்தப்படுத்தி பிள்ளைகளுக்கு நடுவில் நடுவில் நான் கொண்டு வரேன். ஸோ பெரிய பெரிய காஸ்டியூமை பயன்படுத்துறது சும்மா ஃபன்னு வேடிக்கை எதுக்கு கொண்டு வரேன், அடிக்கிறது உதைக்கிறது இப்படியே பண்ணாமல் வேடிக்கை இருக்கணும், ஆனால் அதன் மூலமாக பாடத்தை பிள்ளைகள் கற்றுக்கொள்கிறதாக நீங்கள் மாற்ற முடியும். இரண்டாவதாக நம்மளுடைய பாடத்திட்டத்தில் இருக்க வேண்டிய முக்கியமான ஒரு விஷயம் என்னென்னா, சவால், சேலஞ்ச். சேலஞ்சோட நம்ம பிள்ளைகள் எதை கற்றுக்கொள்கிறார்களோ அதை அவங்க எளிதாக மறக்கிறதே இல்லை. நான் உங்களுக்கு ஒரு சவால் கொடுக்குறேன், பாருங்கள், இந்த பேப்பரில் இந்த பகுதிக்கு மேலே ஏதாவது வைக்க முடியுமான்னு கேட்டால் நீங்கள் எல்லோரும் முடியும்னு சொல்வீங்க. அதே நேரத்தில் இந்த பகுதியில் இதோ பேப்பருடைய இந்த பகுதி மேலே ஏதாவது வைக்க முடியுமா அப்படின்னு கேட்டால் அதிகமான பேர் என்ன சொல்வீங்க, முடியாதுன்னு சொல்வீங்க. ஆனால் இதில் நான் வச்சு காட்டுறேன், பாருங்கள். பார்த்தீங்களா, வெயிட்டை அந்த பகுதி மேலே வச்சிட்டோம், முடியாதுன்னு சொன்னதை இப்போ முடியுது இல்லை, இன்னும் கூட வெயிட் வைக்கலாம், இதை விட அதிகமான பாரம் உள்ளதை அது மேலே வைக்கலாம். அது எப்படி அப்படின்னு சொல்கிறேன் பாருங்கள், மடிக்கிறத கொஞ்சம் வித்தியாசமாக மடித்தோம்னா அது மேலே இன்னும் பாரம் வைக்கலாம். பாருங்கள், உங்களுக்கு வச்சு காட்டுறேன், இது இதோ பார்த்தீங்களா. ஸோ அந்த பேப்பர் மேலே அதிகமான பாரத்தை வைக்கிறேன், இது மட்டும் இல்லைங்க, இதுக்கு மேலே இதையும் வைக்கலாம் பார்த்தீங்களா. ஸோ நம்ம பாரத்தை மேலே வைக்க முடியும். இந்த மாதிரி சவால்கள் மூலமாக நம்மளுடைய பாடத்திட்டத்தை
எளிதாக பிள்ளைகளுக்கு நீங்கள் சொல்லிக் கொடுக்கலாம். ஸோ மொதல் குறிப்பு என்ன, நம்மளுடைய பாடத்தில் ஃபன் இருக்கணும், கேளிக்கை வேடிக்கை இருக்கணும். ரெண்டாவது, நம்மளுடைய பாடம் அவர்களுக்கு சேலஞ்சிங்காக இருக்கணும், சவாலாக இருக்கணும். மூன்றாவதாக, நம்மளுடைய பாடத்திட்டத்தில் இருக்க வேண்டிய ஒரு முக்கியமான விஷயம் ஆச்சரியம். ஆச்சரியம் நம்மளை சீக்கிரமாக மறக்க வைக்காது. கற்றுக்கொள்கிற பாடம் நம்மளுக்கு ஆழமாக போய் பதியறதுக்கு பயன்படும். சரி, நான் இப்போ உங்களுக்கு ஒரு விஷயம் செஞ்சு காட்டுறேன், இதை எப்படி நான் ஊழியத்தில் பயன்படுத்துகிறேன் அப்படின்னு பாருங்கள். கொண்டு வாப்பா. ஸோ இந்த தம்பியை நான் என்ன பண்ண போகிறேன், என்னோடய கையை கட்டி போட சொல்ல போகிறேன், அதாவது லாக் பண்ண சொல்ல போகிறேன். தம்பி, என் கையை நல்லா லாக் பண்ணிட்டாரு, பூட்டெல்லாம் நல்லா லாக் ஆயிருக்குதான்னு பார்ப்பா. இதே மாதிரி தான் வேதம் வாசிக்கும் பொழுது பேதுரு அவரை கொண்டு போய் ஜெயிலில் போட்டாங்க, லாக் பண்ணிட்டாங்க. பேதுரு எப்படி தப்பிச்சாரு தெரியுங்களா? மிராக்குலஸாக தப்பிச்சாரு. அவர் எப்படி மிராக்குலஸாக தப்பிச்சாருங்கிறது இப்படி தான் பாருங்கள், பூட்டெல்லாம் பூட்டி தான் கிடக்குது இல்லை, ஆனால் நம்ம தப்பிச்சிட்டோம் இல்லைங்களா. தம்பி பார்ப்பா, பூட்டெல்லாம் பூட்டியிருக்கா. பார்த்தீங்களா, பாருங்கள், சர்ப்ரைஸ், ஆச்சரியம். பிள்ளைகளை அவங்க பாடத்தை ஈஸியாக அவங்க மனசில் பதியறதுக்கு பயன்படுத்த முடியும். ஸோ இன்றைக்கி நான் மூணு முறைகளை நான் சொல்லியிருக்கேன். நம்மளுடைய பாடத்தில் இருக்க வேண்டிய, தேங்க்யூ தம்பி, நம்ம பாடத்தில் இருக்க வேண்டிய மூன்று முக்கியமான விஷயங்கள் என்னென்ன சொல்லுங்கள் பார்க்கலாம். வேடிக்கை, ஃபன். இரண்டாவது, சேலஞ்ச், சவால். மூன்றாவது, ஆச்சரியம், சர்ப்ரைஸ். இந்த மூணு நம்ம சொல்லி கொடுக்குற பாடத்தில் இருந்துச்சுன்னா பிள்ளைகளுக்கு நம்மளுடைய பாடம் மிகவும் பிடித்ததாக இருக்கும். தேங்க்யூ, காட் பிளெஸ் யூ.